ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக வந்து ஒரு உண்டியில் வந்து காசு சேர்த்து வச்சுட்டு மூணு வருஷன்றது ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பெரிய உண்டினால வந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதில் சேர்க்க முடியல. இன்றைக்கி அந்த உண்டியை வந்து கட் பண்ணி எடுத்து அதில் இருக்க காசெல்லாம் அப்படியே சூப்பராக எடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்குன்னு ஒரு கெஸ் இருக்கணும், அது வந்து என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்மளோட உண்டி இதுதான், நம்ம பெரிய சின்ன டேங்கை வாங்காமல் பெரிய டேங்கை வந்து வாங்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிறைய காசு நமக்கு சேரும் அப்படின்றதுனால ஒரு ஆர்வ குளாரில் வாங்கிட்டேன். இப்போ இந்த உண்டியை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த உண்டியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த உண்டி வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இந்த உண்டி வாங்குறப்ப 28 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த உண்டியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த உண்டியோட ரேட்டே பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு. நான் அவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு இந்த உண்டியை வந்து சேர்க்கறதுக்கு. அந்த உண்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சேவிங்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியம் தான். இப்போ எனக்கு அந்த காசு வந்து பயங்கரமாக யூஸ் ஆக போகுது. அதனால மட்டும் நான் ஓப்பன் பண்ணல, எனக்கு அந்த உண்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால தான் ஓப்பன் பண்ணுறேன். அது சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது வந்து எனக்கு இப்போ அது வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபைனில் வந்து அந்த உண்டியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டேலாம் இல்லை, ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி ஃபைனில் நம்மளோட காசெல்லாம் வந்து சூப்பராக தெரியுது பாருங்கள். அது அப்படியே எப்படியோ என்னால் அந்த உண்டியை இழுக்கவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்கான உண்டியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம உண்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். அந்த காசெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு அப்பப்போ இருக்கிற காசை அந்த உண்டியில் போட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து காசு நிறைய 100 ரூபாய் நோட்டு தான் போட்டிருக்கேன் போல். ஸோ கொஞ்சம் அந்த உண்டியிலையுமே இருந்தது. இப்போ அந்த காசு எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து உண்டியை ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பாருங்கள் இந்த 5 ரூபாய் நோட்டு மட்டும் நான் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இந்த 5 ரூபாய் நோட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்போ இந்த உண்டி வாங்கினாலுமே அந்த 5 ரூபா தான் நான் ஃபஸ்ட்டு போடுவேன். அது ஒரு மெமரபலான நோட்டு எனக்கு. 500 ரூபா, 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய், எல்லா வித காசும் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா எண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அப்படியே நம்மளும் எண்ணலாம். ஸோ நான் எண்ணுறத வீடியோ எடுத்தேன்னா அது ரொம்ப லாங்காகவும் போகும். ஸோ ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நான் தனித்தனியாக பிரித்து வச்சு எண்ணிட்டு எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக அதில் இருக்க எவ்வளோ இருக்குன்றத வந்து நம்ம வந்து எண்ணி எடுத்தாச்சு. 500 ரூபாய் நோட்டு வந்து 2 இருக்குது, 1000 ரூபாய் சேர்த்துருக்கேன். 100 ரூபாய் நோட்டு வந்து நான் 4000 ரூபாய் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, 4000 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் 50 ரூபாய் நோட்டு வந்து 300 ரூபாய் வந்து சேர்த்துருக்கேன். 20 ரூபாய் நோட்டு வந்து 600 ரூபாய் சேர்த்துருக்கேன். 20 ரூபா நோட்டு தான் அடிக்கடி போட்டுட்டே இருப்பேன். அப்புறம் 10 ரூபா நோட்டு வந்து 100 ரூபாய் சேர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ ஃபைனலாக வந்திருக்கோன்றது நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் எவ்வளோ நான் சேர்த்துருக்கேன்றது நானே சொல்கிறேன். இதில் வந்து நான் 6000 ரூபாய் சேர்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு பார்க்குறப்ப 6000 ரூபாய் இருக்கான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 6000 ரூபாய் சேர்த்தது எனக்கே செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி வருது. ஸோ அந்த தீபாவளிக்கு தான் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் வந்து இந்த காசில் தான் வந்து ஒரு மெமரபிளாக இதில் நான் உண்டியில் சேர்த்து வச்ச காசு சொல்லி வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு உண்டி வாங்கி அப்பப்போ கிடைக்கிற காசை போட்டு வைங்க. ஸோ அது நமக்கு வந்து அப்போ யூஸ் ஆகாமல் அதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த காசு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்குமே இது வந்து இவ்வளோ ஷாக்காக இருந்தது. நான் அப்பப்போ போடுற நோட்டு அதில் இவ்வளோ 6000 ரூபாய் சேர்த்துருக்கேனே அப்படின்ட்டு. இப்போ அது ரொம்ப பெரிய காசு தான், நமக்கு போடுறப்ப அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சேவிங்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டி வச்சு சேர்த்து அந்த காசு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.